ஏ சுருதி சீக்கிரமா பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு. சீக்கிரம் வா சுருதி. வரமா. ஐயோ உன்னோட பெரிய இம்சையா போச்சு. இரு வரேன். பேசுறேன் அம்மா தேங்காய் தொட்டி பிளாஸ்டிக் பாட்டில் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சா மழை வரும்போது தண்ணி தேங்கி நிற்குமா, அதனால தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். உன்னோட காலையும் தொலையா இருக்கு சாயங்காலமும் தொலையா இருக்கு, என்ன தான் பண்ணுறதோ. அத்தோ எனக்கு மட்டுமா சொல்கிறேன், எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன். நான் சின்ன குழந்தைங்கிறனால யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. அம்மா என்னாச்சு, உட்காருங்க. மூச்சை நல்லா இழுத்துடுங்க. இதை பார்த்தா உங்களுக்கு சாதா காய்ச்சல் மாதிரி தெரியல, டெங்கு காய்ச்சல் மாதிரி தெரியுது. வீட்டை சுற்றி நல்லா க்ளீனாக வச்சுருக்கீங்களா டாக்டர்? நான் நல்லா தான் டாக்டர். போய் சொல்கிறேங்க டாக்டர். வீடு பூரா குப்பையாக இருக்குங்க டாக்டர். தேங்காய் தொட்டிலையில் தண்ணி இருக்குங்க டாக்டர். கொசுவெல்லாம் உற்பத்தியாக இருக்குங்க டாக்டர். வீடு சுத்தமாக சொன்னால் சுத்தமே பண்ண மாட்டேங்கிறா டாக்டர். அறிவில்லையா? சின்ன குழந்தைக்கு தெரிஞ்ச கூட உனக்கு தெரியலையா? இந்த மாதிரி வீட்டை சுற்றி தேங்காய் தோட்ட தண்ணி இருந்தால் டெங்கு மலேரியா சிக்கன் குனியெல்லாம் வந்துடும். இனிமே வாச்சும் வீட்டை சுத்தம் பண்ணி நல்லா இருங்க. எடுத்துற போய் எடுத்துட்டாங்க. சுருதி நண்பர் வீட்டு நாளில் சுத்த பத்தமாக வச்சப்ப சுருதி, எந்த நோய் நோடியும் வீட்டுக்கு வராது சுருதி.